ஆ ஹலோ கைஸ் வெல்கம் டு த ட்ரெண்டிங் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா விஜயகாந்த் பார்க்க போகிறோம் சரி அவர் பண்ண நன்மைகள் எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நேற்று கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது ஒன்றரை கோடி ரூபா செலவில் அவர் வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க படித்தவங்க படிச்சுட்டே இருப்பாயன் ஓகே அவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் ஈஸியாக படிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சப்போதே கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து இந்த சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் பில் போடுறவனுக்கு ஒரு பத்தாயிரம் பாய்சாயிரம் கொடுப்பேன் நான் ஹோட்டலில் பில் போடலாம் மற்றபடி வேறு எங்கேயாவது பில் போடுற வேலை இந்த மாதிரி கிடச்சின்னா ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் மக்களுக்கு நம்ம ஏழை எளிய மாணவர்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை கோடி ரூபா செலவில் கம்ப்யூட்டர் வாங்கி இருக்கார் அந்த விஷயமா எனக்கு தெரில நேற்று தான் அந்த விஷயம் தெரியும் அதை சோ சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு அதாவது விஜயகாந்தோட மறைவிற்கு வந்து நடிகர்கள் எல்லாருமே ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் சூர்யா வந்து அவர் ஃபோனில் வந்து தன்னோட வரத்தை தெரிவி தெரிவித்தார் விஷாலும் தெரிவித்தாப்பில் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் நடந்துச்சு விஜய் வந்து நேரில் வந்து தெரிவித்தார் நேரில் வந்து தெரிவித்தப்போ சத்தியமா இந்த மாதிரி மேட்ரு நடந்தப்போ விஜயகாந்த் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் அடித்து வெளு தெரிஞ்சிடுவார் பழந்திருப்பாப்பில் எனக்கு தெரிஞ்ச வழக்கம் தேவையில்லாமல் அவர் இறந்துருக்காரு இறந்துட்டு விஜய் வந்து தன்னோட துக்கத்தை தெரிவிக்கிறாரு துக்கத்தை தெரிவிக்கிறப்ப யாராக செருப்பு கொண்டு எறிகிறது உண்மையிலே நம்ம அந்த அந்த மகமட்டமான செயலாம் அந்த நம்ம தான் பண்ணுவாங்க இந்த கேவலமான செயல்னா எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க ஏன் அவர் என்ன அவருக்கு வேற வேலையே இல்லையா விஜய்க்கு நம்ம வந்து நம்ம வந்து எரிய நின்றுதே அஞ்சு வர்றாரா அவர் தன்னோட துக்கத்தை நானோட அண்ணன் ஏண்டா அவர் வந்து அவர் தான் விஜய் உருவாக்குனவரு அவர் வந்து நடித்து த தன்னை ஈஸியாக நான் அந்த வீதியை வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் அதை கூட போய் பாருங்க அந்தளவுக்கு ஒரு விஜய்க்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு அவர் உதவி செஞ்சவரை இவர் கண்டிப்பா நேரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தன்னோட ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாருன்னா அதில் போய் செருப்பை கொண்டு தெரியிறீங்க கேவலமா இருக்கு விஜயகாந்த் விஜயகாந்த்லாம் இப்ப இருந்தாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா புலந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த இந்த மாதிரி சிலுவண்டி சேட்டை இப்பெல்லாம் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது கேவலமான செயல் பார்க்காதே பாக்காதே செஞ்சு அதோடையே டக்குன்னு வருத்தத்தை கேட்டு உண்மையிலே கிளம்பிட்டார் விஜய் ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு வீடியோ பார்த்தப்ப ஏன்டா அப்படிலாம் பண்ணுறாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து வளர்ந்தால் பிடிக்கவே பிடிக்காது அது யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் வளர்ந்துட்டானா அவனை பிடிக்கவே பிடிக்காது அவனை எப்படா சரிக்கலாம் எப்படி கீழே தரலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க இந்த மாதிரி சின்ன வண்டி சேட்டை இவரு அரசியலுக்கு வர்றாரு வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி சிலுவண்டு சேட்டை உள்ட்டா வேலை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பார்த்துருக்காங்க அதாவது ஆகப்பெருந்தல காமராஜர் இருக்கார்ல காமராஜருக்கே செருப்பு தான் எரிஞ்சாங்க ஒரு காலத்துல செருப்பு கொண்டு வந்து எரிஞ்சாங்க அவர் வந்து நின்று சொல்லிட்டு போகிறார் தம்பி ஒரு செருப்பை வச்சு என்ன பண்ண யாருக்குமே யூஸ் இல்லை நீங்க இன்னொரு செருப்பையும் இருங்க அதையாவது இந்த ஏழையிலேயே மக்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அந் அந்த மாதிரி சொல்லிட்டு போன இந்த நம்ம ஊர்ல இப்படி ஒத்த கால செருப்பை வச்சு எறியறிங்க சரி நீங்க ரெண்டு செருப்பு எறிங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து யாருக்காவது கொடுத்துட்டு போவாராரு நான் வச்சுக்க நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுத்ததே ஆள் வந்து வளர்ந்துருவாங்க ஈஸியா நீங்க அசிங்கப்படுத்திங்கன்னா அவர் வந்து உண்மை மேல போயிட்டேதே இருப்பார் தவிர கீழே போக மாட்டாரு அதனால நீங்க எருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறது நம்ம நம்ம ஜென்மமா தானா இருமா இந்த மனுஷன் ஜென்மம் ஏன் பிறந்தான் இருக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க எவனையுமே வளர விட மாட்டுறாங்க ஏன் அப்படி இருக்கீங்க இதில் இன்னொரு விஷயம் என்னடான்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த விஷயத்தில் சோசியல் மீடியா அதாவது நல்லா நாவு வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னடா சோசியல் மீடியா சோசியல் மீடியா பவர் வந்து ரொம்ப பெரிய பவர் அதை எல்லோருமே கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டுந்தே அந்த விஷயம் ஒரு அந்த விஷயமே ஃபுல்ஃபில்லே ஆகும் சோசியல் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் மக்கள் நம்புவாங்க அதை எல்லோரும் நாவு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியா ஒவ்வொரு ஆளும் செல்லு வச்சுருப்பீங்க செல் இல்லாத மனசினே எவனுமே இருக்க மாட்டேன் சின்ன இருந்து பெரியாள் மத கொண்டு எல்லாருமே செல்லுதே இருப்பீங்க அப்போ வந்து சோசியல் மீடியா பவரை வந்து நீங்கள் நல்லா நான் ஆயோச்சிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே இன்டர்நெட் இருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இருக்கும் டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிரும் விஜயகாந்த்லாம் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன அவர் வந்து அவரோட ஆதங்க வெளிப்பாடத்தை சொல்லுவார் ஆனால் அதே காமெடியாக்கி ட்ரோல் பண்ணிருவீங்க ஓகே ட்ரோல் பண்ணி அதை வைரல் ஆகிரும் அந்த ஒரு சின்ன விஷயம் தப்பே இல்லாட்டிலும் அந்த விஷயத்தை வைரல் ஆக்கிறீங்க அவர் வந்து அவ்வளோ நல்லது பண்ண விஷயத்த வந்து அந்த அளவுக்கு யாரும் வைரல் ஆக்கல எப்போ வைரலாக்குறீ செத்த பின்னாடி அவர் வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் வைரல் ஆகுறீங்க அதுக்கப்புறம் வைரல் ஆகினோடனே அவர் வந்துடுவாரா இல்லையில இப்படிதான் எல்லாரும் பண்ணிக்கிறீங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா சோசியல் மீடியா பவரை வந்து இனிமையாச்சும் போன வரைக்கும் போட்டோம் இதுக்கப்புறம் நாம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இனிமையாச்சும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சோசியல் மீடியான்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இல்லை ஒரு விஷயத்த சின்ன விஷயத்த போட்டீங்கன்னா டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிரும் அந்த ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் வந்து நல்ல விஷயமா இருந்தால் ரொம்ப நல்லது அதே கெட்ட விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னால் அது இன்னும் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் அவங்க நிலமையை யோசிச்சு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் எப்போவுமே சோசியல் மீடியா பவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் மக்களே அதாவது யூடியூப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் தப்பு பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் என்னடான்னா இப்போ வந்து விஜயகாந்த் விஜயகாந்தால் விஜயகாந்த் உருவாக்கி விட்டவர் வந்து விஜய் ஓகே அது எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சு அவர் எவ்வளவு பண்ணணுமோ விஜய் எவ்வளவு மரியாதை பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணிட்டார் இன்னொருத்தரும் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு வடிவேலு ஆனால் அவர் வந்து வரவே இல்லை அதாவது வடிவேலு வந்து ஒரு மேடையில் வந்து விஜயகாந்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார் அதை பார்த்தேன் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் சரி ரிபீட்டுக்கு விஜயகாந்த் அடிச்சிருக்காரா இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு வடிவேலு தேவையில்லாமல் விஜயகாந்தை பற்றி பேசுகிறாரு சரி விஜயகாந்த் எதுவும் அதுக்கு பதிலுக்கு பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா இல்லை ஏன்னா அவர் எதுவுமே பேசவே இல்லை இவ்வளோ வேங்க கடைசி நேரத்தில் கூட விஜயகாந்த் வந்து என்ன வடிவேலுன்னு நடிக்கவே இல்லை அவ்வளோ சில படங்கள்லாம் வரவே மாட்டேது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவர் ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அவர் படம்லாம் ஏவரம் படுத்து அஹ் இதுட்டு சினிமா துறையிட்ட பேசுங்க பேசி அவர் படம் ஏன்னா அவர் ஒரு சிறந்த நடிகர் அவர் படத்தை வைக்க வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவர் தான் கடைசி என்றலையும் இவ்வளவு நல்ல மனசனா இருக்காரு பாத்தீங்களா அந்த தான் எல்லாமே சோசியல் மீடியாவை என்ன சொல்லுதோ அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சோசியல் மீடியா மட்டும்தான் உலகம் அவர் ஒரு ஆளை நல்லவேன்னு சொல்லிட்டா நல்ல வருதேன் ஒரு ஆளை கெட்ட சொல்லிட்டா கெட்ட வருதேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவால் தான் விஜயகாந்த் வந்து தன்னோட பாப்புலாரிட்டி தன்னோட ஒரு கெத்து எல்லாமே ஒரு சரிஞ்சதே அதனால தான் அவருக்கு அந்த டயத்தில் உடம்பு சரியில்லை அது யாருமே தெரிய மாட்டுது அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் அவர் வந்து தன்னம்பிக்கையாக தைரியமாக பேசினார் அதை வேற மாதிரி ட்ரோல் பண்ணி போட்டு கேவலப்படுத்திட்டீங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவை வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு மக்களே அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் சோசியல் மீடியா வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சோசியல் மீடியா மாதிரி ஒரு பவரான விஷயம் எதுவுமே இல்லை பாப்புலாரிட்டி அதாவது சோசியல் மீடியா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தே மக்கள் வந்து நம்புவாங்க அதாவது கரெக்டாக சொல்லுங்கள் நடந்ததை மட்டும் சொல்லுங்கள் நடக்காதெல்லாம் சொல்லாதீங்க நடந்ததை சொல்லி வைரல் பண்ணுங்கள் அதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ஆனால் கெட்ட விஷயந்தேன் காரணக்காக டாக்டன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறீங்க இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நண்பா அடுத்த விஷயம் என்னடான்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் வந்து வண்டியில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது கரன்கள்லாம் வந்து க கருடர்கள் தெரியும்ல அதாவது பறவைகள் அவங்கெல்லாம் எப்பவுமே அந்த கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி தான் சில விஷயத்துக்கெல்லாம் வந்து மேலே பறந்து ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து விஜயகாந்தோட சமாதிக்கு வந்து கருடர்கள் வந்து வந்துட்டு சுற்றிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பார்த்தேன் உண்மையிலேயே பார்க்குறக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வருத்தத்துலேயும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு விஜயகாந்த் வந்து மக்களுக்கு செய்யாத தொண்டே கிடையாது இதை மறுக்க முடியாத ஒரு உண்மை மக்களுக்கு செய்யாத தொண்டே கிடையாது நீங்கள் வந்து விஜயகாந்தத்தை நம்பலை ஓகே நான் விஜயகாந்தை நம்பி ஓட்டு போடலை ஏன்னா அவர் அவரோட சுச்சுவேஷன் தெரியாமல் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த விஷயத்தில் போய் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் நம்ம உடம்பே சரியில்லாம இருக்கிறப்ப நம்ம அடுத்த விஷயத்துல போய் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படி போய் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு வருஷம் எதுவுமே பேச முடியாமல் அவர் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தார் விஜயகாந்த் அப்படி இருந்தும் அவர் இறந்தப்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்து பார்த்துட்டு அதாவது வந்து பார்க்க முடியாதவங்களும் ஊருக்கு ஊர் எங்கள் ஊர்ல கேட்டீங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஆளா ரெண்டு மூணு பேர் மொட்டை எடுத்துட்டாக அப்புறம் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் ஒரு ஆள் வந்து மாலையை கழட்டிட்டார் தன்னோட குடும்பத்தில் ஒரு ஆளாக விஜயகாந்தை நினச்சி இல்லை மாலையை கழட்டிதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டிருந்தவரை மாலையை கழட்டிட்டு நார்மல் ஆகிட்டாரு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே விஜயகாந்த் எவ்வளோ பெரிய விமர்சனாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க தோணுதுங்க நான் இதில் மூலமாக மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சோசியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க நண்பா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற வச்சுதேன் அதாவது ஒரு நல்ல மனிதர்களை வளர்த்து விடவும் முடியும் நீங்கள் பண்ணுறத வச்சுதேன் நீங்கள் நீங்கள் தான் எல்லாமே ஒரு ஆளை வளர்த்து தான் சரி ஒரு ஆளை இறக்கணும்னாலும் சரி இவர் நல்லவருன்னு காட்டுறதா இருந்தாலும் சரி இவர் கெட்டவருன்னு இருந்தாலும் சரி இவர் பணக்காரன் காட்டுறதா இருந்தாலும் சரி இவர் ஏழைன்னு காட்டுறதா இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவில் மட்டும்தான் முடியும் நீங்கள் கரெக்டாக இருங்க நீங்கள் கரெக்டாக இருந்தால் மொத்த சிஸ்டமே கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக இதை விட முக்கியமான விஷயம் என்னடா நான் கேட்டிங்கன்னா விஜயகாந்த் வந்து சந்தன கட்டையால் செஞ்ச பெட்டியால் தான் உடலில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இனிமையாச்சும் இந்த மாதிரி கெட்ட விஷயத்த பண்ணாமல் சோசியல் மீடியாவில் போடாமல் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க பார்ப்போமே கொஞ்சம் நாளில் எப்படி இருக்குது என்ன எதுன்னு இப்போ இந்த இப்போ கூட சீமானவர் வர்றாரு அவரை வந்து சோசியல் மீடியாவில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற ஓகே சோசியல் மீடியா வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற பர்சன் வந்து அவருக்கு வேணும் அப்போதான் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியும் அதனால் சோசியல் மீடியா வந்து கரெக்டாக இருங்க நண்பா ஓகே காசு ஃபைனலாக அந்த வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னடான்னா விஜயகாந்துக்கு விஜய் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்க வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் செருப்பு கொண்டு எரிஞ்சது உண்மையிலே உங்களுக்கு நியாயமாப்படுதா ம் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி தோணுது அந்த மாதிரி ஆளையெல்லாம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன்மா யூ லவி பாய் மீண்டும் நாளை சந்திப்போம்